இருக்கின்ற இந்த கண்காட்சி என்பது பெரும்பாலானவர்களுடைய உழைப்பு இந்த இடத்துல பார்க்க முடியுது. நம் நாட்டை தாண்டிய உழைப்பு, அதாவது கலைகள் மேல் அவங்க வைத்திருக்கின்ற பற்று மிக சிறந்த முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் வெளிநாடுகளுடைய கலை தாக்கங்கள் முதற்கொண்டு கலையின் மேல் புதுச்சேரியில் ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களின் 120வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உலக நாட்டியங்களில் பரதநாட்டியம் கண்காட்சி நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுவை அருங்காட்சியகம் பல வகையான சிறப்பு கண்காட்சிகளை ஆய்வு நோக்கில் முன்னெடுத்து வருகிறது. இன்று ஆடற் கலையில் சிறந்த வரும் நடனப்பள்ளியை தோற்றுவித்தவருமான ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களின் 120வது பிறந்தநாளை முன்னிட்டு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் இவரது பிறந்தநாளை புதுவை அருங்காட்சியகம் மிக சிறப்பான முறையில் முன்னெடுத்து வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு மதுரை மாநகரில் பரத முத்திரைகள் தொடர்பான தேசிய கருத்தரங்கத்தையும் கண்காட்சியையும் ஆண்டு மலரையும் வெளியிட்டது. இந்த ஆண்டு பிப்ரவரி 29, 2024 புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உலக நாட்டியங்களில் பரதநாட்டியம் என்ற தலைப்பிலான கண்காட்சியை முன்னெடுத்துள்ளது. காலை 10 மணியளவில் இந்திரா காந்தி தேசிய கலை நடுவத்தின் மண்டல இயக்குனர் முனைவர் கோபால் ஜெயராமன் அவர்கள் இக்கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுவை அருங்காட்சியக நிறுவனர் கண்காட்சியின் கருப்பொருள் குறித்த செய்திகளை பார்வையாளர்களுக்கு விளக்கினார். மேலும் இக்கண்காட்சிகள் உலக நாட்டியங்கள் தொடங்கி நடனம் என்றால் என்ன என்பது பற்றியும், நடனம் குறித்த பல செய்திகளான ஒற்றை கை முத்திரைகள், இரட்டை கை முத்திரைகள், நாட்டிய மெய்ப்பாடுகள், உலக நடனங்கள், நடன பேராளுமைகள், நாட்டிய கச்சேரி முறைமைகள் என அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டது. பல்வேறு நடன ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், ஆய்வு மாணவர்கள், முனைவர்கள் ஆகியோர் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியானது 8 மணி வரை சிறப்புடன் நடைபெற்றது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணன், புதுச்சேரி. இந்த மண் சார்ந்த கலை குழந்தைகள் முதற்கொண்டு கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடப்பாட்டை புதுவை அருங்காட்சியகம் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.